மார்ச் மாதம் சனிக்கிழமை ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 22ஆம் நாள் வாஸ்து நாள் இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை என்பதால் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை இன்று அதிகாலை 2:23 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி உண்டாகும் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது மேஷராசி அன்பர்கள் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்வதும் கடலில் நீராடுவதும் மிகப்பெரிய உத்தமம் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வேளாண் தொழிலில் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான நாள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க அது மிகப்பெரிய சிக்கல்களை உங்களுக்கு உண்டு பண்ணிவிடும் ரிஷபராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்துவிடும் உங்கள் வயதிற்கு ஏற்ப உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொறுமை வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய உன்னதமான நாள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் கடகராசி அன்பர்களே உறவினர்களால் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் குடும்பத்தில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் அதாவது சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது அதை சுமூகமாக பேசி தீர்ப்பது தான் உங்களுக்கு சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடகராசி என்பவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள்
உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் மிகவும் கவனத்தோடு அவர்களை வளர்ப்பது அவசியம். சிம்மராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிந்தனைகள் தோன்றும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான நாள். வேலை வாய்ப்பு மிக அமோகமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 1. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். சிந்தனைகள் தோன்றும். கன்னியாராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு மறையும். வாக்கு வன்மையின் மூலம் நன்மை உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறையும். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். வேளாண் தொழிலில் தச்சு தொழிலில் இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்கள், அதுவும் குறிப்பாக இந்த புதன் சம்பந்தப்பட்ட இந்த கன்னியாராசி அன்பர்கள் கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு இந்நேரம் வந்துவிட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. கன்னியாராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். கால்நடைகளால் லாபம் மேம்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை தேடி தரும் உங்களுக்கு. இந்த கம்பெனியில் சில கணக்கு வழக்கு விஷயங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத கணக்கெல்லாம் நீங்கள் காமிச்சிட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் சில பேர் இந்த தேவையில்லாத வேலைகள்லாம் செய்வார்கள். அவர்களை ஒதுக்குவது சால சிறந்தது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். விருச்சிகராசி என்பர்களே, எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். தன வரவுகள் அதிகரிப்பதற்கான எண்ணங்களும் முயற்சிகளும் மேம்படும். சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் நல்ல நேரம் பார்த்து மனைக்கு அடிகோல் இடுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்கள் திருப்பதி சென்று திருமாலை வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்கள், மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் மற்றும் நட்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமேல் தினமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். தானாக செல்வம் உங்களை வந்தடையும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகர ராசி என்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் உடன் இருப்பவர்களின் ஆதரவு கிடைத்துவிடும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அது இப்போ கூட இந்த பங்குனி மாதத்தில் அவர்களுக்கு திருமணம் நடந்தேறிவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். தடைபட்ட பாக்கிகள் வசூலாகும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அறிமுகமில்லாதவர்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் ஆதரவுகளும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். எழுத்தில் மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். கும்பராசி என்பர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கும்பராசி என்பர்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவது உங்களுக்கு பயனளிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, உடல் நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளில் பொறுமை வேண்டும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும். தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறையும். மீனராசி என்பர்கள் இப்போ ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டாங்க. பெரட்டி பெரட்டி பேசுறது, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இன்றைக்கி ஒன்று கரெக்டாக பேசுவாங்க, அதை நாளைக்கு இல்லைன்னுவாங்க. மாற்றி மாற்றி தன்னுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்வது தான் இன்றைக்கு இவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழல். கிரக நிலை அது. தெளிவாக இருங்கள் சார். நான் தெளிவாக இருக்கணும்னா என்ன சார் பண்ணுறது? ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். மனசு மைண்டு தெளிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? உவரி சுயம்பு லிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து வருவதும் அங்கே இருக்கின்ற கடலில் நீராடுவதும் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரே தீர்வு. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். வாழ்க வளமுடன். வணக்கம்.